ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ பொதுத் தேர்வில் பொது தமிழில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள 8500 பிளஸ் 833 பக்கங்கள் அடங்கிய இந்த அருமையான புத்தகத்தின் விலை வெறும் 500 ரூபாய் மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜ். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வைத்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, சீனியர் ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தாவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எப்படி வந்து நம்ம இந்த கல்குலேஷன் பண்ணுறது ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைப்பு. ஓகேல, அந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணோம். அந்த இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இது இருக்குது நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து இதை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஓகேலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட் எவ்வளோ வருது? இப்போது 40. சென்ட்ரல் வந்து 40. அப்போது 41, 20 போயிடுச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30, 20 இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து வச்சு அடிக்கணும். ஓகேங்களா, இப்போது நமக்கு வந்து இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வந்து 40 தான். அப்போது 20லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேப்சல் லெட்டர் அடிக்கணும். ஓகேங்களா, இங்கே ஆல் கேப்சல் கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா, 20லேருந்து அடிக்கணும். இப்படி நான் சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் பேசிக்க பாருங்கள், இப்போது இந்த தலைப்பு இருக்குது. இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கேப்சலில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து கூட்டிக்கணும். நம்ம மொத்தம் மார்க் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரு பாயிண்ட் வந்து 40. 10லேருந்து 70 வச்சிங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 60 வருது. அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை 40 வச்சு ரெண்டால் டிவைட் பண்ணோம். மொத்தம் வந்து 40 இருக்குது. 40 ரெண்டால் டிவைட் பண்ணால் 20. அப்போ 40க்கு முன்னாடி என்ன இருக்குது? 30, 20. அப்போ 20ல் வந்து ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு இதுதான் சரியாக போகுது. ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த நம்ம மொத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது அதிகமாக இருக்குது? ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எது வந்து அதிகமாக இருக்குது? நீங்கள் கால்குலேஷன் பண்ணுங்கள். கால்குலேஷன் பண்ணால் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம கணக்கு கூட்டுவோம். இது வந்து கணக்கு அதிகமாக இருக்குது. அப்போது பாருங்கள், இந்த பக்கம் இந்த சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போது இது 8. அப்போது இங்கேயும் பார்த்திங்கன்னா இது 8 ஆகுது, இது 8 இருக்குது, இது 7 இருக்குது. ஏன்னா சைடில் வந்து கணக்கு வராது. ஓகேங்களா, அப்போது இப்போ நம்ம கூட்டிக்கலாம் பாருங்கள். மொத்தம் 8, 1, 2, 3, இது 8. அப்போது இது 8, இது 7. அப்போது கால்குலேஷன் பண்ணிக்கோங்க, 7. ஓகே, இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எத்தனை ஸ்பேஸ்? மொத்தம் எவ்வளோ? 60. அப்போ 60ல் இது மொத்தம் எத்தனைக்கு இருக்குது? 1, 8, 8, 2, 8, 16, 3, 8, 24. ஓகே, 1, 8, 2, 8, 16, 3, 8, 24, 32. 32ல் 1 போயிடுச்சுன்னா 31. ஓகேலாம், இப்போது இந்த 31 இந்த 60 நம்ம மைனஸ் பண்ணோம். ஓகே, 6ல் ஒரு கூட்டிக்கினா 10. 10ல் போச்சுன்னா 9. அப்போது 5ல் பார்த்திங்கன்னா 5ல் 3 போச்சுன்னா 2. 29. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 வருது. அப்போ 10யும் 29யும் கூட்டுங்க. ஓகேலா, 10யும் 29 கூட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10, 29 கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருங்க? அப்போது 10, 20. ஓகேலா, 10 வந்து 39. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து கடைசியாக வந்து 70 வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 39 வருதா? எப்படி பாருங்கள், இப்போது நான் திரும்ப கூட்டுறேன், மொத்தையும் கூட்டிக்கோங்க. இந்த 4 கால்குலேஷன் நம்ம கூட்டோம். இப்போ மொத்தம் 8, 8 வருது. அது 8, 8 கூட்டிகிட்டு அந்த 60ல் பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணோம். ஏன்னா இந்த காலம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்குது. அப்போ 39. இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 39 வந்துருச்சுங்களா? இருங்க, திரும்ப நான் சொல்கிறேன், பார்த்துக்கலாம் நண்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கால்குலேஷன் பண்ணோம். இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 41 வருது. நம்ம 40 எடுத்துப்போம். 40 வந்து பார்த்திங்கன்னா 20 ரெண்டால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 20 வச்சு டைப் பண்ணோம். இப்போது இந்த ரெண்டு காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது எது அதிகமாக இருக்குது? இப்போது இதுதான் பேஸ் இருக்குது, இதை தான் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். அதில் இந்த 4 காலம் வந்து பார்த்திங்கன்னா இது 8, இது 8, இது 8, இது 7. பாருங்கள், 8, 8, 8, 7.
இப்போது நமக்கு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது 60லேயும் பார்த்தீங்கன்னா மந்த் குட்டிங்க ஒரு 8 8 2 8 16 3 8 24 48 32 32 31 வருது. ஓகேலா, 31 வருதா? அப்போது 60ல் 31 போச்சுன்னா மீதி வந்து பார்த்திங்கன்னா 29. அப்போ அந்த 29 10 நம்ம 10ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் 10 29 பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 10 29 கூட்டினாக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 39 வருது. அப்போ 39லேருந்து ஸ்டார்ட் பண்ண இது. ஓகேலா, இதை வந்து 39லேருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 39 வந்துடுச்சா? அடுத்தது பார்த்திங்கன்னா 39 8 39  40 41 42 43 44 45 46 47 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 47. அடுத்தது பார்த்திங்கன்னா 48 48 49 50 51 51 53 53 54 55 55. அப்போது 8 55 கொடுக்க 55 56 57 58 59 60 61 62. ஓகேண்ணா, 62 வருது. 62 63 64 65 66 67 68 69 70. ஓகேலா, இப்போ நம்ம கரெக்டாக அங்கே மிஸ் ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டுருக்கோம், கண்டிப்பாக இங்கே 70. ஓகேலா, இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணோம். ஓகேலா, இப்போ பாருங்கள், இது 4 கலந்து கூட்டிங்க 8 8 8 7 ஏழு கூட்டிட்டால் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20. இப்போது மொத்தம் இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 10 29. இதுதான் பார்த்திங்கன்னா 29 காலம்ஸு, இதை வந்து பார்த்திங்கன்னா 31 காலம்ஸ் இருக்குது. இப்போ 29 நம்ம கூட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுங்க? 39. அப்போது 28 28 9 சரி, 10 29 கூட்டினா 39. 39 8 கூட்டினாக்க வந்து பார்த்திங்கன்னா 47. 47 8 கூட்டினா 55. 55 8 கூட்டினா 63. 63 இதை கூட்டினாக்க 70. ஓகேண்ணா, 63 70 வந்துச்சு. இப்போது உங்களுக்கு கணக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எதை டைப் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இதை வந்து எப்படி டைப் பண்ணுறது பாருங்கள். நான் இதை சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இங்கே கீழே வந்து எத்தனை இருக்குது? 8 8 8 8 16 16 இது எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 பத்து வருதுன்னா 10ல் வந்து பார்த்திங்கன்னா 10 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது நமக்கு 6. அப்போது இந்த பக்கம் 3 ஸ்பேஸு, அந்த பக்கம் 3 ஸ்பேஸ். ஓகேலாம், மொத்தம் எவ்வளோ? 18. 1 8 8 2 8 16 பத்து ஸ்பேஸ் போயிடுச்சுன்னா 10 விட்டுருங்க, 16 இருக்குது மொத்தம். 16ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 6. அப்போது இந்த பக்கம் 3 ஸ்பேஸ் தள்ளியாடிங்க. ஓகேலாம், 3 ஸ்பேஸ் தள்ளி அடித்தா இது வந்துடுது. ஓகேங்களா, அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பார்த்தீங்கன்னா 1 8 8 2 8 16 16 16 வந்துன்னா 1 கழிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 15. 15ல் வந்து பார்த்திங்கன்னா 10 போச்சுன்னா மீதி இருக்கிறது 5 தான். அப்போது இதை வந்து 2 ஸ்பேஸ் தள்ளி அடித்தா நமக்கு வந்து சரியாக போகுது. ஓகேங்களா, அடுத்தது வந்து நம்ம பாருங்கள், இங்கே வந்து இதில் 29 இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 இருக்குது. இது 1 2 3 4 4 ஸ்பேஸ் தான் இருக்கா? இப்போ இந்த 4 ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து டைப் பண்ணால் இந்த 4 ஸ்பேஸ் வந்து கணக்கு எடுத்துக்கோங்க. 4ல் வந்து 29 போச்சு, 29 4 போச்சுன்னா மீதி இருக்கிறது 25. 25ல் 12 ஸ்பேஸ் தள்ளி அடித்தா உங்களுக்கு சரியாக போகுது. ஓகே, இப்போ இதை வந்து சென்டர் அடிக்கணும் நம்ம. ஓகேலாம், சென்டர் வந்து அடி எப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் எப்பவுமே 1.5, இங்கே இந்த தலைப்படிச்சுட்டு 2 ஸ்பேஸ் தள்ளணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பேஸு. ஓகேலா, எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பேஸு, இங்கே 1.5 ஸ்பேஸ், 3 4 இங்கே 1.5 ஸ்பேஸு. அப்போது 6, இது ஒரு 7 8 8ல் 1 போச்சுன்னா மீதி 3 ஸ்பேஸு. அப்போது இதை இந்த டாட் அடிச்சுட்டு 1.5 ஸ்பேஸ் 3 தள்ளணும் இங்கேருந்து. ஓகேலா, 1 ஸ்பேஸு, 2 ஸ்பேஸ், 2 பார் 3 3 தள்ளிட்டு ஏரியா அடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதை அடிச்சுடுங்க, டாட் அடிச்சுட்டு கீழே திருப்பி வந்து இதை அடிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பேஸ் தள்ளிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேலா, இதுதான் கால்குலேஷன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்கு அனைவருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். எந்த தகவலை வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.